2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடை கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ₹1,000 கோடி ஒதுக்கீடு. சென்னை மக்களிடம் கருத்து கேட்கும் பணியில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஈடுபட்டு வருகிறது. இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார், அவரோடு பேசலாம். ராஜ்குமார், இந்த தேர்தல் அறிக்கை குழு தயாரிப்பு குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க, மக்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்கிற விவரம் இருக்கா? கார்த்திகா, நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல இடங்களில் கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள். இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவுடைய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த கருத்துக்களை தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவிடம் வழங்கி வருகிறார்கள். அதற்கான நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதோடு வணிகர் சங்கங்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர்கள், வழக்கறிஞர் பிரிவு, மாணவர் சங்கங்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டவர்களும் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவிடம் கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். பல்வேறு விவரங்கள், குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் கருத்துக்களாக வலியுறுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் 2 மணி நேரம் நடைபெற இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நாடாளுமன்றத்தில் என்ற தலைப்பில் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், அமைப்புகள், கல்வியாளர்களிடம் கருத்துக்களை கேட்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் பல இடங்களில் இதற்காக தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் நடத்த இருப்பதாக தேர்தல் அறிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. அதே போன்று விவசாய அமைப்புகள், மீனவர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் ஏற்கனவே தங்களுடைய கருத்துக்களை பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற பொழுது வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் இன்று கல்வியாளர்கள், வழக்கறிஞர் பிரிவு, மாணவர் அமைப்புகளும் தனியாக தங்களுடைய கோரிக்கைகள் குறித்து தேர்தல் அறிக்கை குழுவிடம் வழங்க இருக்கிறாங்க. கார்த்திகா, பல தரப்பிடம் இருந்து தொடர்ந்து கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன. பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடை கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ₹1,000 கோடி ஒதுக்கீடு.